ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நஃபி ஸ்டெப்ஸ். இன்றைக்கி நம்ம கடல் பாசி யூஸ் பண்ணி சூப்பராக டேஸ்டியாக ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 250 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 tablespoon கடல் பாசி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இல்லை பவுடராக இருந்தால் 1 tablespoon சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு கரையட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதில் 250 ml பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 cup ஜீனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 teaspoon கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துப்போம். அப்புறம் 1 tin அதில் 170 ml நான் வந்து திக் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம சேர்த்து கடல் பாசி நல்லா கொதி வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மில்க் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம், ஏன்னா அது கடல் பாசியோடு சேரும்போது டக்குன்னு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 2-3 minutes நல்லா குக் பண்ணுவோம். இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 pinch உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பயுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லாட்டி டக்குன்னு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது இனிப்போட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 2 drops ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆறும் போதே இது நல்லா செட் ஆகிடும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அது மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 2 hours வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இது இப்போ 2 hours ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதை இன்னைக்கு இஃப்தாருக்கு ட்ரை பண்ணேன். இதை நம்ம டெசர்ட்டாகவும் செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.